வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து கான் பார் சார்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நெட்ஒர்க் அனாலிசிஸ் டாபிக் கீழே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே க்ரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பெர்ச் மெத்தடும் சிபிஎம் மெத்தடும் நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பெர்ச் மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நெட்ஒர்க்னால் என்னென்னு பார்த்துடலாம். நெட்ஒர்க் அப்படின்னாலே ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. கிராஃப்ஸ் தான் நமக்கு தெரியும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நோடு, நோடுனால் சர்க்கிளில் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து எட்ஜ் இருக்கும், அந்த எட்ஜ் வச்சு அனதர் நோடை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளாக ஒரு கிராஃப்னு சொல்லுவோம். கிராஃப் தியரி அப்படிங்கிற டாப்பிக்கும் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான். ஸோ கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்டோட ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நெட்ஒர்க் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு மெத்தட் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஷெட்யூல் சார்ட்ஸ், அதாவது அதோட இன்னொரு நேம் என்னென்னா கேன் பார் சார்ட், கேன் சார்ட்டுன்னு சிம்பிளாக சொல்லுவோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கூட உண்டு. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ஷார்ட்டாக வந்து சிபிஎம். அதுக்கப்புறம் மூணாவது மெத்தட் ப்ராஜெக்ட் எவால்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக், ஷார்ட்டாக வந்து பெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபிஎம்மும் பெர்ட்டும் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான மெத்தட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கேன் பார் சார்ட். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து போடலாம். சிம்பிளாக அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கள, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு ஸ்டீல் பில்டிங் வந்து கொண்டு பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸ்டீலை வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும், ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட், அதாவது அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ், அடுத்த ஃபவுண்டேஷன், அப்புறம் ஸ்டீல் எரெக்ஷன். ஸ்டீல் எரெக்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான். அதுக்கடுத்து மெக்கானிக்கல், ரூஃபிங், அப்புறம் வந்து இதில் ரூஃபிங்கில் வந்து இது வரைக்கும் தான் வரும், மில் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து கிளீனப். சரியா, ஒரு எட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 மந்த்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளாக போட்டிருக்கோம், ஷேட் பண்ணாமல் போட்டிருக்க வந்து ஷெட்யூல் பண்ணது. ஷேட் பண்ணது வந்து ஆக்சுவலாக வந்து நடந்தது, ஓகேவா? ஆக்சுவலாக எவ்வளோ ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது பை மார்ச் வரைக்கும் அப்படிங்கிறது, மார்ச் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஜனவரியிலேருந்து ஃபினிஷ் வந்து மே வரைக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டீலை வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் அவங்க டைம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஷேடிங் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. அடுத்தது மூமெண்ட், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் எரெக்ஷன். இந்த 4 ப்ராசஸ்மே, ஓகேவா, இந்த 4 ப்ராசஸ்மே ஷெட்யூல் பண்ண மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராசஸும் வந்து அப்படியே நடந்திருக்கு. பட் இந்த மெக்கானிக், இந்த ஸ்டீல் எரெக்ஷன் பண்ணாங்கள, அதாவது மெக்கானிக்கல், இந்த ப்ராசஸ் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இதில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் கம்ப்ளீட் ஆகிட்டு இதெல்லாம் கிடையாது, ஓகேவா? கிடையாது, இதில் ஷேட் வராது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ணது இதில் ஷேட் வராது. ஸோ இதில் வந்து என்னது, இந்த ப்ராசஸ் வந்து, அதாவது நம்ம ஷெட்யூல் பண்ணதுக்கு முன்னதாகவே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார் சார்ட் தான். அது நம்ம என்ன நேமில் சொல்கிறோம், கேன் பார் சார்ட்னு சொல்கிறோம், ஓகேவா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதுலலாம் வந்திருக்கும், ஓகேவா? அதுலலாம் உண்டு இந்த சார்ட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம், இதில் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னாலே மேக்ஸிமம் டிபெண்ட் ஆகி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது வந்து அந்த ப்ராசஸுடைய, அதாவது அந்த ப்ராஜெக்டுடைய ப்ராக்ரெஸை வந்து டெட்டர்மைன் பண்ணதை வந்து என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணதை வந்து நம்மளால் டெட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இண்டிபெண்டன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோலிங் த ப்ராக்ரெஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் கெனாட் பி டெட்டர்மைன்ட், அதை வந்து நம்மளால் டெட்டர்மைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேன்ட் பார் சார்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சிபிஎம் அண்ட் பெர்ச்சோட டிஃப்ரென்ஸும், ஒரு ஆக்டிவிட்டியை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டி நெட்ஒர்க் கிடைக்காமல் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.